அடச்சே, ஸ்ரீலங்கா இங்கிலாந்து கிட்ட இவ்வளோ கஷ்டப்பட்டு விளாண்டும் இப்படி அநியாயமாக தோத்துட்டாங்களே, இப்படி வந்து புலம்புற மாதிரி தான் ஸ்ரீலங்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து இருந்துச்சுங்க. முந்தா நேற்று நாள் முடிவில் ஸ்ரீலங்கா வந்து 204 ரன் வந்து எடுத்திருந்தாங்க, 6 விக்கெட் வந்து போயிருந்துச்சு. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, ஸ்ரீலங்கா இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 200 ரன்னுக்கு மேலே லீட் எடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த மேட்சை ஸ்ரீலங்கா வின் பண்ண முடியும், இது வந்து கமிட்மெண்டிஸ் சண்டிமால் இவங்க ரெண்டு பேர் கையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம். அதுக்கு தகுந்தாப்பில் நேற்று இவங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவலில் வந்துருந்துச்சு. அதுவும் கமிட்மெண்டிஸ் வந்து நான் செஞ்சுரி அடிக்காமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பினாரு. அவர் கூட சண்டிமாலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டார். சரி, அப்படியே இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது அப்போ தான் ஒரு கட்டத்தில் கமிட்மெண்டிஸ் வந்து அவுட் ஆகிட்டார். சரி, அவர் அவுட் ஆனவுடனே பின்னாடி வர பேட்ஸ்மேனான ஜெய்சூர்யா, விஸ்வா ஃபெர்னாண்டோ இவங்கெல்லாம் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து சண்டிமால் கூட பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்து வந்தவனே நடைய கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் சண்டிமால் மட்டும் எவ்வளோ போராடி பார்த்தாரு, அவர்னாலையும் ஒன்றும் பண்ண முடியலங்க, அவரும் வந்து கடைசியில் அவுட் ஆகிட்டாரு. இதனால நேற்று ஸ்ரீலங்கா 326 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதனால இங்கிலாந்துக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, 205 ரன் எடுத்தால் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க. அந்த ஒரு சமயத்தில் வந்து பெண்டக்கெட்டும் லாரன்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே கிட்டத்தட்ட 30 ரன் வரைக்கும் வந்து போயிடுச்சுங்க. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, போச்சு அவ்வளோதான், இங்கிலாந்து பேஸ்பால் மோடில் விளாண்டு இந்த மேட்சை ரொம்ப ஈஸியாக ஜெயிக்க போகிறாங்க, ஸ்ரீலங்கா வந்து விக்கெட் எடுப்பாங்களா அப்படின்னு வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அந்த ஒரு சமயத்தில் தான் அசிதா ஃபர்னோட வந்து பெண்டக்கெட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் ஓலிப்போப்பு வந்தவனே வந்து நடைய கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸோட விக்கெட்டையும் ஸ்ரீலங்கா வந்து எடுத்தாங்க. இதனால 70 ரன்னுக்கு 3 விக்கெட் வந்து போயிடுச்சு. அப்போ தான் ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சம் பெருமூச்சு விட்டாங்க. சரி, நீ அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது அப்போ தாங்க ரூட்டும் ஹாரி ப்ரூக்கும் வேறு லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுவிட்டாங்க. அது ரூட்டை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மேட்சை வின் பண்ணி கொடுக்காமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன், நான் வேறு லெவல் இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஹாஃப் செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் ஒரு கட்டத்தில் அவுட் ஆனாலும் ஜேமி ஸ்மித் வந்து அவர்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாரு. இதனால இந்த மேட்சை இங்கிலாந்து வந்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மையில் என்ன தான் இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா தோத்துருந்தாலும் அவங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை வந்து பாராட்டி ஆணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஸ்ரீலங்காவெல்லாம் இங்கிலாந்து அசால்ட்டாக வீழ்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து போராடுவோம்னு சொல்லி இந்த மேட்ச்சில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் இன்னும் ஒரு 100 ரன் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வந்து ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணியிருப்பாங்க. சரி, ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இவ்வளோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை அடுத்தடுத்த மேட்ச்சில் கொடுத்தா கண்டிப்பாக ஸ்ரீலங்கானால் வந்து வின் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.